அவங்க ஒரு தமிழனுக்கு ஒரு இவனுக்கு பிரச்சனைன்னும் போது நாங்க எல்லாருமே ஓடி வந்த மாதிரி அவங்க எல்லாருமே வந்து உடனே ஓடி வந்து அங்க குரல் கொடுக்கணும்ன்றதுக்காக வந்தாங்க. எந்த வன்முறையிலையும் யாருமே ஈடுபடல. அவங்க எல்லாரும் ஒரு சப்போர்ட்டுக்காக வந்தாங்க. வந்து உட்காந்தவங்களும் அத்தனை பேர் நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அப்ப அவங்க அத்தனை பேர் நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா அப்போ அன்னைக்கு நைட்டு நம்மளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நம்மளோட போராட்டத்தை நம்ம கைவிடக்கூடாதுன்னு சிலம்பரசன் நான் சொல்லியிருக்கேன். அப்ப நீங்க என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க, அப்ப என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன காரணத்துக்காக அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்றது எனக்கு புரியல. எது எதுனால அவங்க அரெஸ்ட் பண்ண செய்யப்பட்டாங்கன்றது எனக்கு இப்ப வரைக்கும் எனக்கு புரியாத ஒரு புதிரா இருக்கு. அவங்க என்ன தவறு செஞ்சாங்கன்றதுக்காக அவங்க வந்து அரெஸ்ட் செய்யப்படணும். அத்தனை பேருக்கு வந்து அவ்வளோ வந்து நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு. அதை யார் செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க, அவங்க செஞ்சாங்க, அதெல்லாம் வந்து சட்ட ரீதியாக அத்தனை பேர் கேள்வி கேட்குறாங்க. யார் எந்த தவறு செஞ்சிருந்தாலும் அதை வந்து இங்க இருக்கிறவங்க யார் வேணா மறைக்கலாம், ஆனா அந்த ஆண்டவங்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இவ்வளவு பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப என்னோட விஷயம் என்னன்னா, நான் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சா இது நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கும். இம்மிடியட்டாக அத்தனை பேரும் வந்து ரிலீஸ் ஆகணும். அப்படி அவங்களை ரிலீஸ் பண்ண முடியாதுன்றீங்களா? அவங்க எல்லாரும் அங்கே உட்கார்றதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கேன். அப்போ என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன அரெஸ்ட் பண்ண முடியாதுன்றீங்களா? அப்போ அவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, அத்தனை பேர் இதனால் பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு நஷ்டம் அடைஞ்ச எல்லா மீனவர்களுக்கும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நிவாரணம் கிடைச்சே ஆகணும். மூணாவது, இவ்வளோ நாள் நாங்கள் பட்ட இந்த கஷ்டத்துக்கு ஒரு நாள் கவர்மெண்ட்டே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி கவர்மெண்ட் ஒரு நாள் சூஸ் பண்ணி நீங்கள் பட்ட இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கும் இவ்வளோ நாள் பண்ண இந்த போராட்டத்துக்கும் உங்களுக்கு கிடைச்ச வெற்றி இன்னைக்கு நம்ம எல்லாரும் கொண்டாடி சந்தோஷமாக ஜல்லிக்கட்டை நடத்தலாம். இவங்களை யாரையுமே ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக இறங்கி என்னோட விதத்தில் அகிம்சை வழியில் நல்ல ஒரு வழியில் நேர்மையான வழியில் உணர்வால் நான் கண்டிப்பாக போராடுவேன். அந்த மக்களுக்காக நான் நிற்பேன். அப்போ அங்கே இருக்கக்கூடியவங்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் சிலம்பரசனையும் அரெஸ்ட் பண்ணணும். நானும் வந்து அதுக்கு ஒரு காரணம்தான். என்ன அரெஸ்ட் பண்ணாமல் அவங்கள மட்டும் அரெஸ்ட் பண்ணுறதுன்றது எந்த விதத்தில் நியாயம் கிடையாது. அப்போ என்ன அரெஸ்ட் பண்ணலையா அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாரும் ரிலீஸ் செய்யப்படணும். அத்தனை பேர் கேட்குறாங்க, அன்னைக்கு நைட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து எங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து போராடணும் அப்படின்னு நீங்கள் வந்து அன்றைக்கி பேசிட்டு போயிட்டீங்க. அடுத்த நாள் அடி வாங்கும்போது நீங்கள் எங்கே போனீங்க? அடுத்த நாள் எங்களை அரெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் எங்கே போனீங்கன்னு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. கரெக்டான கேள்வி தாங்க அது. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சற்று முன்னுடன் இணைந்திருங்கள்.